ஸோ எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு ஆங்கர்ஸ் நீங்கள் உங்களுடைய ஷோ ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களோட ஒரு ஷோ பக்கம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்குது நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி கேட்பீங்க இவங்ககிட்ட நெத்தி போட்டில் அடித்தாலும் அதில் கொஞ்சம் சக்கரையை தடவி கொஞ்சம் வெள்ளெல்லாம் போட்டு அவங்களுக்கு மனசு கொணாத மாதிரி அழகாக கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க வாட்ஸ் த பிக்கஸ்ட் குவாலிட்டி யூ சி இன் டிடி டிடி ரெண்டாக பிரிக்கலாம் டிடி எஸ் அன் ஆங்கர் டிடி எஸ் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு டிடிஎஸ் ஆங்கர் அப்படிங்கிறதுல வந்து வயசில் நான்தான் போத்தவேன் பட் எங்கள் எல்லாருக்குமே சீனியர் வந்து டிடி தான் ஏஜில் இல்லைனாலும் கூட பை எக்ஸ்பீரியன்ஸ் சீஇஸ் த சீனியர் மோஸ்ட் அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை பார்க்கலாம் எல்லாருமே வந்து அந்த டிடின்னு அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் வந்து பொதுமையாக இருக்கும் ஓகே அந்த ஒரு இது நீங்கள் சொன்ன மொதல் விஷயம் ரொம்ப சங்கடமானது என்னென்னு கேட்டால் எப்போவுமே நீங்கள் சாஃப்டாகவே இருக்கணும் அவங்க மனசு வருதுங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லிடக்கூடாது அதாவது ஹேர்ட் ஆகாமல் உண்மையை சொல்லுதல் என்பது ஒன்று அது கொஞ்சம் கஷ்டந்தான் அது நான் ஜென்ரலாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஹர்ட்டே ஆயிடக்கூடாதுங்கிறது மாதிரி ஒரு விஷயம் தானே ஏதோ ஒரு இன்டர்வியூல டிடியோட ஒரு இது இருக்குது அதாவது இவ்வளோ காண்டான கேள்வி இது எப்படி பாஷா கேட்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும் ஸோ அப்போ தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ஷார்ட்டை பீரியட் பண்ணலாம் ஒரு லாங்கர் பீரியடாக ஒரு ஸ்வீட் கேளாக இருக்கிறது இருக்குல்ல இஸ் ஆ ஃபேண்டஸின்னு விஜய் டிவி ஒரு பாட்டு போடுவாங்க எப்போதுமே இங்கே தானா அது ஜோதிக்காக போட்டாங்களா என்னென்னு தெரியல விஜய் டிவி அதை வந்து டிடிக்காகவே மாற்றிருச்சு ஸோ அந்த மாதிரி அண்ட் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஷோவில் வந்து ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்குல்ல அது பை நேச்சர் வந்துடும் எல்லாருக்குமே அது அப்படியே பை ப்ராக்டிஸில் தான் வரும் சூப்பர் சார் இது ஒரு லைஃப் டெஸ்ட் டக்குன்னு பண்ணணும்னு ஆசை முதல்ல முடியும் நமக்கு எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கு அதான் சார் இல்லை இல்லை இது வந்து நம்ம கோபி அண்ணனுக்காக ஒரு டெஸ்ட் உங்கள் ஃபேன்ஸ் முன்னாடி அதுக்காக லைவ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு என்ன சார் இப்போ வந்து அண்ணன் கோட்லாம் போடுறதை மாற்றினாலும் என்ன நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒரே மாதிரி கோட் போடுவீங்க ஏன் அதே ஷோ பண்ணுறீங்க வேற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஷோ பண்ணுங்க இது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக கேட்குறோன்னு நான் உங்கள் காதில் சொல்கிறேன் ஒரே ஷோவே பண்ணிடுறீங்க டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ண மாட்டியா உனக்குலாம் போர் அடிக்கலையா அதானே ஐயோ இப்போ அண்ணன் கிட்டே கேட்கணுமா ரொம்ப கடினமான ஒரு விஷயமாச்சே சரி ஆக்சுவலி நான் அண்ணாவை இன்டர்வியூ எடுத்ததே இல்லை இல்லை வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே இல்லை ரைட் பட் எப்பமே சொல்கிறவங்க அந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை க்ளா ஒரு கிராமர் இருக்குது அதுக்கு பட் இன்னொரு கிராமரும் இருக்குது ஒரே விஷயத்தை வந்து அதை சிறப்பாக செய் செவ்வன செய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரே விஷயத்தை இவ்வளோ வருடங்களாக சிறப்பாக அதையே செய்து கொண்டே இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணி இருக்கா நாம் ஒருவேளை மற்ற விஷயங்கள் செய்யும் போது நமக்கு இது வந்து இதே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் அதுலேயும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அதான் உங்களுடைய கேள்விலே பதில் இருக்கு டிடி அதில் போர்லாம் அதாவது சிறப்பான விஷயம் செய்யறப்ப உங்களுக்கு போர் அடிக்கிறதா சிறப்பானது செய்யறப்ப எப்படி போர் அடிக்கும் அதுப்போ போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒன்று ரெண்டாவது நான் நிறைய தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேனலில் டிவி ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுது நீ பாட்டுக்கு அவ்வளோ ப்ரோக்ராமில் வர அந்த அப்போல்லாம் ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சிக்கு செய்வாங்க இப்போலாம் அதெல்லாம் டிஜிட்டல் மீடியாக்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க முன்னாலலாம் டெலிவிஷனில் அவ்வளோ இருக்கும் பத்து மணிக்கு டிடி வந்துட்டு போன பிறகு பதினொன்று மணிக்கு நான் வருவேன் திரும்ப பத்து மணிக்கு டிடி பன்னெண்டு மணிக்கு டிடி வருவாப் அப்புறம் மாக்காப்பா வருவான் வரிசையாக நாங்களே அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தா எப்போ அடே டிவியை பார்க்கக்கூடாது லெவலுக்கு இருக்கும் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பொசிஷன் மை செல்ஃப் இன் சம்வேர் கோபினா யாரு அவன் வீடியோ ஜாக்கியா டிபேட் ஒட் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு ஒரு இடம் வரப்போ நான் ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டேன் ஸோ பீப்புளுக்கு அசோசியேட் பண்ண முடியும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறவன் சுமாராக சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிற ஒரு ஆள் அவங்கள ஒரு ஆள் நம்ம கேட்க நினைக்கிறேன் அவன் கேட்பான் அவ்வளோதான் பெரிய மயம் வந்து அதில் ஒன்றும் நம்ம பண்ண போகிறது இல்லை ஸோ அந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினச்சி எடுத்த ஒரு கால் தான் பட் ஐ ஷி செட் அம் பேசிக்கலி ஜர்னிஸ்ட் ஸோ அதையெல்லாம் இப்போ டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு நமக்கு நிறைய சௌரியம் இருக்குது வ்ளாக்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு விஷயங்கள் பற்றி பேசுகிறதோ இப்போ நல்லது நாலு விஷயம் பண்ணுறதோ இந்த மாதிரியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது அது மாதிரி போய் ஏன்னா நானும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கேன் என் பேர்லே ஸோ அப்படி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு பேரலெல்லாம் நான் மிஸ் அவுட் பண்ணது எல்லாத்தையும் திரும்ப டிஜிட்டல் மீடியாவில் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஓகே ஃபைன் அண்ட் அது மட்டும் இல்லை சொன்னாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் இருக்குது சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் எஸ் சொல்கிறீங்கிறது மட்டும் இல்லை எதுக்கெல்லாம் நீங்கள் நோ சொல்கிறீங்கிறது கூட மேக் யோ கேரியர் ஸோ ஹவு டு டிஃபைன் யுவர் செல்ஃப் எதுக்கு எஸ் எதுக்கு நோ சொல்லணும் தட் இஸ் விஸ்டம் பல இடங்களில் வந்து டிடி எங்களுக்கு வந்து அழகாக தெரிஞ்சிருக்காரு அறிவாளியாக தெரிஞ்சிருக்காரு சாமர்த்தியசாலியாக தெரிஞ்சிருக்காரு ஸோ மிஸ்டர் கோபி அவரோட கண்ணுக்கு எப்போ டிடி ஒரு காவியமாக தெரியுதா அந்த மாதிரி அது ஷோல திட்டமிட்டுலாம் சொல்ல அப்போ தோணுதை சொன்னதா சி டிடி வந்து நான் எப்போதுமே முதல்ல சொல்ல ஒரு ஆங்கராக ஒரு ஆளை பார்க்குற மாதிரி தனிநபராக பார்க்குறப்ப டிடி வந்து தனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு கேரக்டர் இந்த இது இல்லை இப்படி இல்லை மாதிரி இந்த ஈகோ இதெல்லாம் அட்லீஸ்ட் என் கேஸில் நான் பார்த்ததே கிடையாது நான் மற்ற நேரங்களே கவனிச்சிருக்கேன் இப்போ விஜய் வார்ட்ஸ்லாம் முன்னால் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போயுமே உங்களுக்கு ஏற்பிஸ் போட்டுகிட்ருக்காங்கலான்னு தெரில அது ஒன்று காதில் மாட்டிட்டாங்கன்னா செத்தம் அவங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம காதில் தான் விழுகும் ஐயோயோ பல்பு உடஞ்சிருச்சோம்மா நம்ம தலைமையில் உடஞ்சா ஸோ இப்போ கூட டெக்னிக்கலாக கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்போ ரொம்ப டஃப் அப்போலாம் பேக் ஸ்டேஜில் வந்து அப்படி ஒரு தீயாக கொதிச்சு பீபி ஏறி இப்போவே நமக்கு வேர்க்கும் அப்படி வேர்க்கும் இப்போ டிடிலாம் டக்குன்னு பேக் ஸ்டேஜுக்கு வரும் வந்து நானே கூல் ஓகே அந்த க்யூ கார்டெலாம் கையில் வச்சுட்டு ஒரு அசிஸ்டன்ட் நிற்கிற மாதிரி கொஞ்சம் கூட இது நம்ம அதே அவங்க ரெட் கார்பெட்டில் நின்னாலும் சரி முடித்தோடனே டக்குன்னு பசங்களாம் பின்னாலும் வந்துடுவாங்க நாட் ஜஸ்ட் டி அஸ் அ டீமாகவே விஜய் டிவி கொஞ்சம் அப்படி தான் நான் அது மாதிரி பசங்கள் யாராவது புதுசாக பண்ணாங்கன்னா நான் பேக் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வி கோ அண்ட் டெல் தம் அதே மாதிரி ஷி யூஸ் டு டெல் எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் அப்புறம் நலன் விசாரிக்கிறது ஒருத்தவங்க நல்லதாக சின்னதாக ஒன்று பண்ணால் கூட அவங்களை கூப்பிட்டு இது பண்ணுறது நான் நினச்சேன் சரி முக்கியமான பே அவங்க செட்டு அந்த சீனியர்ஸ் அந்த லெவலில் பேசுவோம் அப்படின்னு பட்டு ஸ்டேஜஸ்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் அப்போ எல்லாருமே இதை மென்ஷன் பண்ணுவாங்க டிடி வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டு பாராட்டினச்சு சொன்னாங்க பண்ணாங்க இப்போ நானே இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போகிறேன் இப்போ நல்லதான நல்ல விஷயம் ஏதோ ஒன்று போடுறேன்னா நல்லா இருந்துச்சுன்னா சும்மா சொல்லுவோம் அப்படிலாம் தெரியல நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு வாய்ஸ் நோட்டு அனுப்போம் இது செம்மையாக இருந்துச்சு அது சீரியஸாக தான் சொல்கிறாப்பில அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னா அதை ட்விட்டரில் போட்டு இதை பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் எல்லாம் அதோட இப்போ ஸ்டோரியில் அதை போஸ்ட் பண்ணணும் சும்மா சொல்ல அப்படின்னு கிடையாது ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறது இண்டிவிஜுவலாக ஐ லைக் டிடி நீங்க சொல்லுங்க வழக்கமா வந்து இந்த மீடியா ஃபீல்டு வந்து அப்படி ஸ்டேஜ்ல வந்து ஜாலியாக பேசுவாங்க ஒன்ஸ் கட் எல்லாம் முடிச்ச பிறகு பேக்கப்னா அவங்க ஆளுக்கு போவாங்க இவங்க தேவ் த ஓன் பர்சனல் லைஃப் பட் இருந்தாலும் அப்படி இங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டு என்னோட அண்ணன் சொல்றது வந்து அது ஃப்ரம் த ஹார்ட் வர மாதிரி இருக்கு ஸோ அது எப்படி அந்த உருவாகின ஒரு விஷயம் இல்லை ஏன்னா த்ரூ அவுட் த இயர்ஸ் ஒன்னா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஒர்க் தாண்டி ஒரு உண்மையான ஒரு அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இது வந்தது அந்த ஒரு பாண்ட் வந்தது இட் வாஸ் நாட் லைக் ஓவர் நைட்லாம் வரல அதனால தான் அது இவ்வளோ ரியலாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதுக்கான ஒரு வா விஷயமாகவும் இருக்கலாம் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்துட்டு கோ ஆங்கர்ஸாக இருக்கும்போது நான் நினைப்பேன் நீ வந்து உன்னோட கோ ஆங்கரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீங்கள் விட்டு விட் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எந்த என்னோட கோ ஆங்கரையும் வந்து அப்படி ரொம்ப கிண்டல் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நான் எப்போவுமே எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது நீங்கள் உங்கள் கோ ஆங்கரை விட்டு கொடு யூ ஷுட் ஹாவ் தேர் பேக் அண்ட் தட் பர்சன் ஷுட் ஹாவ் யுவர் பேக் ஏன்னா யுஆர் அகேன்ஸ்ட் த என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற போது அந்த மாதிரி அதில் நான் கொஞ்சம் இதுவாக இருப்பேன் அண்டு நீங்கள் சொன்னீங்க இதில் நல்லா பேசிப்போம் அதுக்கப்புறம் போனால் அவங்க உங்கள் லைஃப்பில் இருப்பாங்கன்னு ஆக்சுவலி நாங்கள் ஃபோனில் தான் ரொம்ப நல்லா பேசிப்போம் அதெல்லாம் யாராவது கேட்டால் முடிஞ்சுது அதாவது எப்போதுமே பெருசாலாம் பேசிக்கிறதுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது நிறைய பேர் இப்போ ஊர்லெலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ஒரு பா எல்லாரையும் சொல்லுவாங்க பிரியங்காவை மாகாப்பாவை டிடியை எல்லாத்தையும் பக்கத்தில் ஃபோனை கூட பேசுகிறேன் அவங்க கணக்கு என்ன அப்படின்னா வரிசையாக விஷயம் எல்லோரும் சேர் போட்டு விஜய் டிவியில் ஒரு டெஸ்க் டெஸ்க்கு டெஸ்காக இருக்கும் உட்காந்துருப்பாங்க நாங்களே எப்போயே தான் போவோம் நமக்கு வந்து பெரிய டெக்னிக்கல் அட்வைசர் இவங்க தான் அது நான் கூட அதை சொன்னேன் பரவாயில்ல நீ பொறுமையாக எனக்காக நீ இதெல்லாம் சொல்லி கொடுக்குற அப்படின்னு அண்ணே எனக்கும் டெக்னாலஜி தெரியணும்னு மதித்து என்னை கேட்குற ஒரே ஆள் நீ தான் ஒன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் ஏன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதே ஒரு முறை சந்தேகம் வந்துடும் மேல இருக்க நமக்கு நம்ம இங்க இருக்க பிளஸ் நமக்கு என்னமா எப்படி எல்லாம் நான் இவருக்கு சொல்லி தருவேனா இன்னொரு போன்ல ஸ்டோரி போடுறத வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து அத வந்து என் ஃபோனுக்கு அனுப்பி என் போன்ல இருந்து அண்ணன் ஃபோனுக்கு அனுப்பு இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்துட்டு ஸ்டோரி போடுற ஆரம்ப காலத்துல இன்ஸ்டாகிராமோட ஓடுது இப்போ இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் எல்லாம் வந்தா இப்போ பிரச்சனை நமக்கு தெரியாது இப்ப ரீல் வந்து திடீர்னு அறுபது செகண்ட் போடணும் எனக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா அறுபது செகண்டு தான் போட முடியும் தொண்ணூறு செகண்ட் போட முடியாதுன்னு வந்துருச்சு நான் எல்லோரையும் கிடைச்சி நம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டே கேட்போம் சொன்ன பேர் டிடி தான் சொன்னாப்பில் அது ஒரு டெஸ்டிங்கில் இருக்குது சில இதில் நைன்ட்டி செகண்ட்ஸ் அலவுடு சில பேருக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அலவுடு இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியாகவே பேசு சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கே போடு அப்படின்னு ஸோ எனி டெக்னிக்கல் திங்ஸ் நான் வந்து கேட்பேன் அதே மாதிரி ஒரு நல்ல பிக்சர் என்ன போடணும் என்ன ஹேஷ்டேக் போடணும் சில நேரம்லாம் வந்து இங்கிலீஷில் சரியாக ஃப்ரேம் பண்ண முடியலை அப்படின்னா இல்லை ஒரு அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நீ பாரிஸ் என்னது என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குமே அந்த ஐஃபோனில் என்னது பாரிஸ் ஏதாவது ஒரு ஃபில்டர்ஸ் உன் ஃபோட்டோலாம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு என்னதுலாம் டல்லாக இருக்கு அப்படின்னு நான் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஆஸ்க் எப்படி நீ மட்டும் அப்படி தெரியல நான் நீ எங்க இருந்து எடுத்த ஒரு டியூப் லைன் முன்னாடி நின்னு நீ எடுக்கணும் நீ நல்லா நல்ல குடோன்மா எங்கயாவது உட்கார்ந்து உட்கார்ந்து இடத்துல எடுத்தா எப்படி வரும் உனக்கு டப்பு டப்புன்னு எல்லாம் பண்ணுவேன் நீனே ஐ லைக் த டேட்டீடி ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் சரிதான் அதுக்கு ஃபுல்லஸ்ட் சின்சியாரிட்டியோட இருக்கணுங்கிறது வந்து டிடி தான் கற்றுக்கலாம் இப்ப நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஒருத்தங்க இத பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் எஃபர்ட்டா ஜீரோ எஃபர்ட்டா கொஞ்சம் யாருதா நீங்க வந்து வேஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண யாரு இப்படி திட்டுவாங்க இவங்க ஒய்ஃப் கிட்ட அண்ணனும் தங்கச்சி வேஸ்ட் எதை சொன்னாலும் இன்னும் இப்படி சொல்றாங்க நம்மளை பத்தி தமிழ்நாட்டுல இப்படி பேசிக்கிட்டு இருக்க உங்க வீட்டில் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அண்ணி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பு இருக்கும் கிடையாது அதனால அதை கண்டுக்காம கடந்து போயிடணும் வீட்டில் கிடையாது நீங்களா இத்தனை வருஷம் மீடியா இருந்திருக்கீங்க நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு இப்ப போறப்ப வாங்கி பேசினா அப்படின்னா சொல்ல ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய திங்க் அதர் லெவல்ஸ் இப்போ இவங்கள வச்சு ரெண்டு பேரும் போட்டு அந்த மாதிரி வந்து யாராவது பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது அங்கே மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராமே அடுத்து என்ன பண்ண போகிறேன் பேசிக்காக ஆரம்பிச்சனா கால் எப்படி இருக்குன்னு ஆரம்பிப்பேன் அது பாட்டுக்கு இருக்குது நான் பாட்டுக்கு இருக்கேன்பா அது பாட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொன்னா இல்லைனே அதை பற்றிலாம் நம்ம கன்சிடர் பண்ணா நம்ம பண்ண வேண்டியதை பண்ண முடியாது தட்ஸ் ஒன் குட் ஆட்டிடியூட் தட் வீ நீட் டு லேர்ன் ஃப்ரம் தர் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டாப்பில் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்குள்ள பெயினா அது பாட்டுக்கு இருக்கும் அது நம்ம பண்ணுற வேலையை பண்ணாமல் இருக்கக்கூடாது பெயின்னு காலோட வழிங்கிறது காலோட பிரச்சனை அது ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சார் ஒன் டே ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ ஜென்ரலாக இப்படி தான் பேசியிருப்போம் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இது பேச ஏதாவது ஒரு எபிசோடை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்போம் இல்லை ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடந்தா இருக்கும் திடீர்னு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் நம்பிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஐரோப்பியன் யூனியனுடைய இந்த பிரச்சனையை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறோம் ஆக்சுவலி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசுவோம் ஒஃபிஷியலான விஷயங்கள் சம்டைம்ஸ் யூனோ யூஎஸ்ல ஏன் அப்படி நடக்குது இல்லைனா இந்த வார்னால நமக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பேசுவோம் விச் ஐ டோன் திங்க் இஸ் கோன் பி வெரி வெரி என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது உங்களுக்கு பட் முக்காவாசி அந்த மாதிரி விஷயங்கள் தான் சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம் ஏதாவது திடீர்னு இந்த உக்ரைன் வார்னு வந்து உண்மையிலேயே யாருனே தப்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு நான் இதுலாம் கொஞ்சம் டச்சிலே படிச்சுட்டு போயிட்டாங்கனால அந்த நம்பிக்கையில் கேட்பாப்பில ஸோ அதை அப்படியே இப்படி பேச ஆரம்பிப்போம் அப்படியே போய் எதோ வந்து எதோ முடிச்சு அப்படியே முடிஞ்சிடும் எது பேச ஆரம்பிச்சோமோ அது தெரியாது முடிஞ்சிடும் சில ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து படுத்துட்டே ஜெயிச்சார்னு அது போல டிடிஐ வந்து உக்காந்துட்டே ஜெயிச்சாங்க என்ன காரணம்னா ஒரு ஆடியோ லஞ்ச்சில் எல்லாமே சொல்லுவாங்களே ஃபுல்லா ஒரு மூணு அவர் வந்து நின்றுட்டே பண்ணனும் ஆங்கர்ஸ்க்கு அந்த இதுவே கிடைக்காதுன்னு ஆனால் இவங்க உட்காந்துட்டே அழகா இது இங்கே வாத்தியிருந்த வாத்தியார் அந்த ஃபோட்டோ தான் நீங்க பார்த்தீங்க பட் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சது அப்படி உட்காந்து வந்து விக்ரம் படத்தோட கிரேட் ஆடியோ லான்ச் சோ எப்படி அந்த ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாம் அது உட்காந்து பண்ணது அப்படிங்கிறத விட எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு டிடி இன்ஸ்டாலையோ ட்விட்டர்லையோ போட்டிருந்தாப்புல அதுதான் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று ஷோ பண்ணுற ஒரு ஆங்கரை ஆங்கருக்கு ஒரு சேர் போகணும்னு நினைக்கணும் அப்படியும் அதாவது அவங்களா ஏன்னா தே ஆர் ஹோல்டிங் த ஷோ ஃபைனலி ஓகே அது வந்து இன்னொரு ஆங்கருக்கு அந்த வழி தெரியும் இப்போ நானே உங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வரல என்னி அவார்ட் ஃபங்க்ஷன் போனால் நான் அட்லீஸ்ட் அந்த ஏங்கர்ஸ் ரெண்டு பேரை பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் போவேன் ஏன்னா கடைசியில் ஒட்டுமொத்த ஷோவும் எழுதுட்டு போனது அவங்களாக தான் இருக்கும் மற்றவங்களாம் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் கூட அதை கெடுக்காமல் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் தானே அந்த ஒரு இது இருக்கும் ஸோ அவங்க கடைசியில் எல்லாத்துக்கும் வந்து பண்ணியிருப்பாங்க பட் அவங்க சில நேரம் கவனிக்கப்படாது பட் சில ஸ்டார்ஸ் ஆர் தேர் கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டுலாம் போவாங்க ஆன் ஃப்ளோரே விஜய்லாம் வந்து நேமை மென்ஷன் பண்ணி விஷ் பண்ணுவார் ஆமாம் அதே மாதிரி இப்போ கமல் ஃபிஃப்டி அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் ஒரு குரூப் ஃபோட்டோகிராஃப் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ரொம்ப டஃப்பான ஒரு ஷோ தான் அது ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவ்வளோ இதுலேயும் வெளிலையும் ரஜினி சார் பின்னால் வந்து அப்படி பிடிச்சி வெறி குட் குட் வெரி 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 நல்லா பண்ணுங்க நல்லா அவ்வளோ இதிலேயே நான் அந்த கார்னரில் நின்றுட்டு இருந்தவனை இது பண்ணி சொல்லிட்டு ஸ்டார்ஸும் பண்ணுவாங்க பட் இட்ஸ் அ டஃப் ஜாப் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாருடைய பதட்டங்களையும் ஹேண்டில் பண்ணி அதை ப்ரெசென்டபுளாக கொடுக்கறது அப்படிங்கிறப்ப ஸோ வந்து அப் அன்னைக்கு ஒரு ட்வீட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ட்வீட்டாக இல்லை இன்ஸ்டா போஸ்ட்டாக நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு அது என்ன போட்டு வந்த கிளியராக அது சொல்லு அதாவது ஆங்கர்ஸை வந்து உட்கார வச்சு பண்ணணும் சம்திங் லைக் தேட் அவ்வளோ நேரம் நின்று ஒரு ஆங்கர் பண்ணுறாங்க அது ஒரு ஷோவில் ரெண்டு ஷோவில் அண்ட் அவ்வளோ ப்ரெஷர் அதனால ஆங்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உடல்நிலை வந்து கண்டிப்பாக அது பாதிக்கப்படுது அப்படிங்கிற போது அது ஏன் அந்த ஒரு எஃபர்ட்டை எடுக்கக்கூடாது இட்ஸ் சிம்பிள் ஒரு ஒரு பார் ஸ்டூல் போட போகிறாங்க ஒரு சேர் போட போகிறாங்க முன்னாடி ஒரு ஒரு குட்டி பலகை போட போகிறாங்க இட்ஸ் அண்ட் அது பார்க்குறதுக்கு நிற்கிற மாதிரி தான் இருக்கும் உட்கார்ற மாதிரி இல்லை ஸோ அதை யோசித்து நான் பண்ண அதுக்கப்புறம் என் கூட ஆங்கர் பண்ணேன் அந்த ட்வீட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நான் பார்க்குறேன்னா ஒரு மூணு மணி நேரம் நிற்கிற ஒரு மேட்ரா அப்படி ஒரு மேட்ருமே இல்லை ஆக்சுவலாக அது இப்போ எனக்கெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது எட்டு மணி நேரம் ஒரு நேராக நான் ரெக்கார்டிங் டைமு அதனால் அதில் நின்றுப்பேன் பட் எனக்கு அது வேறு தோட்டுக்குள்ளே கொண்டு போச்சு என்னென்னா இப்போ ஒரு மீடியாவுக்கு வரணும் அப்படின்னா ஃபிசிக்கலி எல்லா வகையிலையும் ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குதுல அதை அது பிரேக் பண்ணிச்சு பாக்கியெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கலாம் ஓகே நாளைக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒரு ஆளுக்கு இவங்களை எப்படி நான் யூஸ் பண்ண முடியும் அவங்களால நேராக கூட நிற்க முடியாது அப்படின்னு ஒரு மீடியா யோசிக்காதுல அவள் டேலண்ட்டு இங்கே தானே இருக்குது அதுக்கு கால் என்ன கை என்ன அது வேண்டியது ஸோ ஷீ மென்ஷன் இன் அவே அதுதான் ஷி இப்போ அதை தான் அவங்க அழகாக சொல்லியிருந்தாப்ல அதில் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மீடியா ஹவுசஸ் வந்து அல்லது இப்போ இருக்கற மீடியா ஹவுசஸுமே என்னன்னா அது ஒரு இஷ்யூவாக பார்க்காம இருப்பாங்க பார்க்கல நின்றுட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகே சபை மரியாதைக்கு நின்று பேசுகிற மாதிரி இருக்கும் பட் ஒரு டேலண்ட்டு உள்ள ஆள் அவங்க ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான சௌகரியங்களை செஞ்சு கொடுத்தா அந்த டேலண்ட்ஸும் வெளியில் வருவாங்கங்கிற ஒரு வியூ அதில் இருந்தது எனக்கு பட் அது எனக்கு வந்து இன் ஒரு உருவாக்குன மனநிலை என்னென்னா ஓ இது மாதிரி ஒரு ஆள் சொல்கிறப்ப எல்லாரும் கவனிப்பாங்க அப்போ கவனிக்கிறப்ப அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் ஆல்சோ கேன் பி அவங்க நீங்க நின்னு தான் பண்ணணும் நெருக்கடி எவ்வளவு பெரிய ஹீரோவோட ஒரு படம் அது வாத்தி வந்து அவர் வந்து ஐயோ நிக்க முடியாத அப்புறம் திடீர்னு நடந்து வரணும் ஏதாவது வேண்டாமே வேற யாரையா பண்ணிக்கலாம் சொன்ன முடிஞ்சு போச்சு ஆனா அந்த ஹீரோ அதை சொல்ல கமல் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை சொல்லல தனுஷ் சார் சொல்லல அதுக்கப்புறம் உதய் சார் சொல்லல மணி சார் சொல்லல லைகா சுபாஷ்கரன் சார் சொல்லல இவங்க எல்லாம் கொடுத்த ஒரு பண்ணட்டும் அந்த பொண்ணால பண்ண முடியும் ஏதோ அவ பண்ணணும்னு நினைக்கிறா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பெரிய கேப் இருந்தது என்னால நிக்க முடியாது விஜய் டிவில நான் ஷோஸ் பண்றது நின்னு நிறுத்திட்டேன் ஏன்னா வந்துட்டு எங்களா நாங்களாம் டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் நிற்கணும் ரெண்டு எபிசோடு ஒரு நாள் ஷூட் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தான் இப்படி ஆனது ஸோ அது திடீர்னு ஒரு நாள் அது நமக்கு இல்லைங்கிற போது இனிமேல் நிற்க முடியாது அதனால உங்களுக்கு ஷோஸ் இல்லைங்கிற போது அது டெஃபினட்டாக நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் நான் என்ன பண்ணிச்சேன் ஓகே நாம வந்து இப்போ இதனால எதுல இருக்கிறவங்க வில்லிஃபை பண்ணி அவங்க நமக்கு பாத்தீங்களா உடனே எனக்கு அப்படி அத பேசிட்டு டைம் வேஸ்ட் அது நாம பண்ணவே கூடாது உனக்கு என்ன வேணும் ஓகே இப்படி மாத்திரியா அப்படி மாத்திரியா மாத்திட்டு நீ போயிட்டே இரு உனக்கு எப்படி நீ உன்னோட ஸ்பீடுக்கு போயிட்டே இரு மிச்சவங்க வந்து சேர்ந்துப்பாங்க அப்படிங்கறதுதான் ஐ திங்க் அது வந்து எனக்கு அவங்க ரொம்ப அழகா சூப்பர் சூப்பர் அன்னைக்கு மட்டும் கமல் சார் வேணான்னு சொல்லிருந்தான்னா நடந்திருக்காது சோ அதனால அவருக்கு என்னைக்குமே நன்றி சோ சொல்லிருக்க வாய்ப்பு இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும் டிடியோட புட்டன்ஷின்னு ஏன்னா நான் அவரை முந்தின நாள் பாக்க போனேன் கமல் சார் ஏன்னா நோட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலான்னு அன்றைக்கி போகும்போது நான் ஸ்டிக்கில் தான் போனேன் ஸ்டிக்கில் போகும்போது நினச்சேன் சரி சார் பார்த்து கேட்டாருன்னா இதுதான் ப்ராப்ளம் சொல்லிருந்தேன் ஏதாவது வேண்டாம் சொன்னான்னா நோ ப்ராப்ளம் அவங்க தான் காசு தராங்க முதலாளி அவங்க தான் அவங்க அவங்க தான் டெசிஷன் மேக்கர் நமக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு போன ஒரு செகண்டு கூட உனக்கா எனக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கானாலும் நீ அது அதை இது பண்ணு இது பண்ணு ஆஹா ஓகே சார் எல்லாமே பண்ணிடுறேன் அந்த மாதிரி டிடி வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்கல்ல ஸோ அப்போ நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட ரொம்ப ஒரு விஷயம் என்ன ஒரு கேள்வியா இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும் ஒரு ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூனா என்ன ஞாபகம் இருக்கு அது மாதிரி மோதன் மோதன இன்டர்வியூ அதுதான் டிடியோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் பார்ப்பேன் மோதன இன்டர்வியூ அதை மாத்திரது ஆக்சுவலாக என்னென்னா ஆரம்ப கட்டங்களில் வந்து பேட்டிகள் அப்படின் தான் நிறையா இருந்தது மொமெண்ட்ரி இன்டர்வியூஸாக மாற்றினதில் வந்து நிறைய பேருக்கு பங்கு இருக்குது டிடிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஒன்று அப்புறம் நிறைய கேர்ள்ஸ் நம்பிக்கையோட மீடியாவுக்கில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சதில் டிடியோட பங்கு பெருச்சியமாக நிச்சயமாக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஆங்கர்ஸ் எஸ்பெஷலி அவங்க பேசும்போது அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் டிடியை சொல்லி பார்த்துருக்கேன் நான் அந்த ஒரு விஷயம் அதை மோதனன் இன்டர்வியூவாக ஆரம்பித்தேன் அந்த ஃபார்மெட்டு வந்தது வந்து டிடி பண்ண நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸ்டில் அப்புறம் என்னென்னா ஸ்பான்டனிட்டிங்கிறத விட ரொம்ப முக்கியமானதுன்னா பதிலேருந்து கேள்வி எடுக்கிறது இருக்குல்ல சின்னதாக இருக்கும் அதாவது பிரதான கேள்வியிலேருந்து வர்ற பதிலை விட எங்கள் சொல்கிற பதிலேருந்து ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்வி தான் ரொம்ப சுவாரஸ்யமான அது ரொம்ப சென்சிபிலாக இருக்கணும் ஆனால் அது ரொம்ப காஷியஸாக இருக்கணும் ஏன்னா அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு கேட்போம்ல அது டோன் மாறினா கூட தப்பாயிடும் அது ரொம்ப அது அது உட்காந்து எழுதுனா ஒரு பெரிய தியரி மாதிரி இது உட்காந்து எழுதணும்